பன்னாட்டு காப்பீட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் கிளைகளை தொடங்கியுள்ளது போல எல்ஐசி போன்ற இந்திய நிறுவனங்களும் வெளிநாடுகளில் கிளைப்பரப்ப வேண்டும் என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் வலியுறுத்தியுள்ளார். மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேசிய காப்பீட்டு தொழிலாளர்கள் அமைப்பின் 18வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த மத்திய இணையமைச்சர் உலகளவில் இந்திய காப்பீட்டு நிறுவனங்கள் போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்தியுள்ள மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப காப்பீட்டு ஊழியர்கள் தங்களது அணுகுமுறையில் மாற்றத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் காப்பீட்டு சந்தையில் நிலவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் காப்பீட்டுத் துறையை மேம்படுத்தும் வாய்ப்புகளை ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது என்றும் 2024 ஆண்டுக்குள் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் நோய்கள் பரவுவது குறைவதுடன் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் இதன் பயனாக பொருளாதாரத்திலும் ஆக்கப்பூர்வமான தாக்கம் ஏற்படும் என்றும் அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் கூறினார்.